ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே மாடி தோட்டமாக இருக்கட்டும், வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், இந்த மாவுப்பூச்சியோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. மாவுப்பூச்சி வந்தாவே அந்த இடத்துல எறும்புகளோட தொல்லைகளும் அதிகமாக இருக்கும். ஃபைனலாக என்ன ஆகுனா, இந்த மாவுப்பூச்சி வந்ததுனால செடிகள் எல்லாமே இந்த மாதிரி எல்லோயிஷாக மாறி செடிகள் எல்லாமே செத்து போயிடும். இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் சானிடைசர் இருந்ததுன்னா சானிடைசர் எடுத்துக்கங்க. அடுத்தது ஸ்ப்ரேயர் தேவைப்படும். ஸ்ப்ரேயர்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம், வீட்டில் துணி சோப்பு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் நல்லா மாவாக்கி அந்த ஸ்ப்ரேயருக்குள்ளார போட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சானிடைசரில் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு அதுக்குள்ளார ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஸ்ப்ரேயரை நல்லா அந்த பூச்சிகள் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா, பூச்சிகள் எல்லாமே மேலே இருக்கிற மாவு கோட்டிங் எல்லாமே கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பூக்க வேண்டிய பூக்கள் எல்லாமே கரெக்டாக பூக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.